அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம நாட்டில் நடந்த மகாபாரத போரை பற்றி தான். பாரதத்தில் நடந்த இந்த மாபெரும் போர் அப்படின்றது ரொம்ப பெரிய இதிகாசமாக மாறியிருக்கு. அப்படிப்பட்ட அந்த மாபெரும் போரின் மகாபாரத இதிகாசத்தில் இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்காங்க. அர்ஜுனன் அப்படின்றவரும் கர்ணன் அப்படின்றவரும் ஒரு சில விஷயங்கள்ல சிறந்து விளங்கி இருக்காங்க. அர்ஜுனன் சிறந்த வில்லாளன் அப்படின்னும், தானம் கொடுக்கறதுல ரொம்பவே சிறப்பு வாய்ந்தவன் கர்ணன் அப்படின்றதும் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா வீரத்துல சிறந்தவன் கர்ணனா அர்ஜுனனா அப்படின்ற கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணன் தம்பிகளுக்குள்ள மூண்ட விரோதம் தான் பாரத போரா உருவெடுத்து உலகத்தில் நீதியை நிலைநாட்டியதே மகாபாரதம் அப்படின்ற இதிகாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குருச்சேத்திர போரை தலைமையேற்று நடத்தினவர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவார். மகாபாரதத்தில் பாண்டவர்களின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தது அர்ஜுனன். அதே போல் கௌரவ சேனையில் முக்கிய வீரனாக விளங்கியது மாவீரன் கர்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போரை தலைமையேற்று நடத்தக்கூடிய கிருஷ்ணர் மகாபாரத போருக்கு யாரை காரணகர்த்தாவாக ஆக்கலாம் அப்படின்றதே யோசிச்சுட்டு இருந்தார். கிருஷ்ணரை வச்சு இல்லை கர்ணரை வச்சு இந்த ரெண்டு பேரை மையமாக கொண்டு தான் இந்த போர் நடக்கணும் அப்படின்னு அவர் உறுதியாக இருந்தார். அதன் மூலியமாக தான் இந்த ரெண்டு சிறந்த வில்லாளர்களில் யார் சிறந்தவங்க அப்படின்னு பார்த்து அர்ஜுனனை மையப்படுத்தி அவங்க பக்கம் நின்று இந்த மகாபாரத போரையே நடத்தி கொடுத்துருக்காரு. அர்ஜுனன் மற்றும் கர்ணன் ரெண்டு பேரில் சிறந்த வீரன் யார் அப்படின்னா யாராலையுமே கணிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டு பேரினுடைய வீரமுமே எல்லையற்றது. இருந்தாலும் கிருஷ்ணருடைய உதவியின் மூலம் அர்ஜுனன் தன்னுடைய மூத்த சகோதரனான கர்ணனை போரில் கொன்றிருக்காரு. போரில் இவர்கள் இரண்டு பேரும் புரிந்த சண்டையை கண்டு இந்த மூன்று உலகமுமே அஞ்சி நடுங்கியிருக்கு. இருவருமே சகல அஸ்திரங்களையும் கற்று தேர்ந்த மாவீரர்களாக இருந்திருக்காங்க. இந்த குருச்சேத்திர போரில் அர்ஜுனன் அதாவது பாண்டவர்களின் படை வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அர்ஜுனனை விட கர்ணன் தான் சிறந்த வீரர் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. பாண்டவர்களுக்கு மூத்தவர் கர்ணன் அப்படின்ற உண்மை அவருடைய இறப்புக்கு அப்புறம்தான் இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. திருமணத்திற்கு முன்னாடி குந்தி தேவியின் விளையாட்டுத்தனத்தாலையும் சூரிய தேவனுடைய அருளாலையும் பிறந்தவர் தான் கர்ணன். வீரத்தில் அர்ஜுனனை மிஞ்சிய கர்ணன் தானத்தில் தர்மனையும் மிஞ்சினார். கர்ணனை போல தானம் செய்ய இந்த மூன்று உலகத்திலையும் யாருமே இல்லை அப்படின்றத எல்லோருமே ஒத்துக்கொள்வாங்க. அனைத்திற்கும் மேலாக தன்னுடைய உடன் பிறந்த கவசத்தை இந்திரன் சூழ்ச்சியா தானம் கேட்டபோது உண்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சிருந்தும் கவசத்தை அறுத்து கொடுத்து அழியா புகழ் பெற்றவர் தான் சூரியபுத்திரன் கர்ணன் அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே கர்ணன் ஏங்கியது தன் திறமைக்கான அங்கீகாரத்தை தான் தவிர பேரோ புகழோ பதவியோ கிடைக்கணும் அப்படின்ற ஆசை இந்த கர்ணனுக்கு இருந்தது கிடையாது. அதே போல தனக்கு அங்கீகாரத்தை கொடுத்த துரியோதனனுக்காக தன்னுடைய உடன் பிறந்தவர்களையே எதிர்த்து நின்று இறுதியில தன்னுடைய தம்பி அர்ஜுனன் கையிலேயே மடிஞ்சிருக்காரு கர்ணன். பாண்டவர்களில் மூன்றாவதா பிறந்தவர் தான் அர்ஜுனன். இவர் இந்திரனின் மகனா பார்க்கப்படுறாரு. இந்திரனின் மகனான இவரே பாண்டவர்களின் வெற்றிக்கு முக்கிய காரணமாய் அமைஞ்சிருக்காரு. விழுக்கு விஜயன் அப்படின்றது போல வில்லாற்றல் அப்படின்னாலே முதல்ல ஞாபகம் வர்றது அர்ஜுனனா தான் இருக்குங்க. இவர் கற்காத வித்தைகளே கிடையாது, அதே போல பெறாத அஸ்திரங்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமான் கூடையே போர் புரிந்து பாசுபத அஸ்திரத்தை பெற்ற அர்ஜுனன் போர்ல எண்ணற்ற கௌரவ சேனையை அழிச்சிருக்காரு. ஆனா கர்ணனுடனான அர்ஜுனன் போர் அப்படின்றது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுதுங்க. இதற்கு காரணம் வில்லாற்றல்ல அர்ஜுனனுக்கு இணையாக சொல்ல போனா அர்ஜுனனையே மிஞ்சிய வில்லாற்றல் கொண்ட மாவீரன் கர்ணன் அப்படின்னு தான் சொல்றாங்க.
கிருஷ்ணரே இந்த ரெண்டு பேர்ல யார மகாபாரதம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமா அமைக்கலாம் அப்படின்றத பார்த்தப்போ கர்ணன் தான் அர்ஜுனனை விட சிறந்தவரா இருந்திருக்காரு. ஆனா கர்ணன் துரியோதனனின் நண்பனா இருந்த ஒரே காரணத்தால இந்த முழு கதையுமே அர்ஜுனன் மேல திணிக்கப்பட்டிருக்கு. குருச்சேத்திர போருக்கு முன்னாடி பீஷ்மருக்கும் கர்ணனுக்கும் இடையே ஏற்பட்ட பூசலால பீஷ்மர் களத்துல இருக்கிற வரைக்குமே தான் போர்க்களத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டேன் அப்படின்னு கர்ணன் சபதம் எடுத்தாரு. சிக்கண்டியின் உதவியுடன் பீஷ்மரை வீழ்த்திருக்காங்க பாண்டவர்கள். அதுக்கப்புறமா துரோணாச்சாரிய சேனாதிபதியாக்கி போரை தொடர்ந்திருக்காங்க கௌரவர்கள். பீஷ்மரின் வீழ்ச்சிக்கு பின்னாடி போரின் 16வது நாள்ல சல்லியன தேரோட்டியா கொண்டு போர்க்களத்துக்குள்ள கர்ணன் பிரவேசிச்சிருக்காரு. தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே காத்திருந்த வாய்ப்புக்காக அர்ஜுனன் கூட போர் புரிய போர்க்களத்துக்குள்ள போயிருக்காரு கர்ணன். கர்ணன் மற்றும் அர்ஜுனனுக்கிடையே நடந்த போரை பார்க்கறதுக்காக தேவர்கள் எல்லோருமே காத்திருந்தாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இரண்டு அதிரதர்களும் புரியக்கூடிய போர் மூவுலகையும் நடுங்க வச்சிருக்கு. அதிரதன் அப்படின்ற பட்டம் எல்லா வீரர்களுக்குமே கிடைச்சிடாது. எந்த ஒரு வீரன் 60,000 வீரர்களை தனியாளா எதிர்கொண்டு வீழ்த்தக்கூடியவரோ அவர்களுக்கு தான் இந்த அதிரதன் அப்படின்ற பட்டம் வழங்கப்படும். கர்ணன் மற்றும் அர்ஜுனன் வில்லாற்றல் கண்டு எல்லா தேவர்களுமே மெய் சிலிர்த்து போயிருக்காங்க. துரோணருடைய மரணத்துக்கு அப்புறமா கர்ணன் சேனாதிபதியா பொறுப்பேற்று போர் புரிந்த போரின் 16 மற்றும் 17வது நாட்களே கர்ண பருவம் அப்படின்னு அழைக்க. போரினுடைய 16வது நாளே கர்ணன் அர்ஜுனனை தவிர எல்லா பாண்டவர்களையுமே தோற்கடிச்சிட்டாரு. ஆனா தன்னுடைய தாய் குந்திக்கு கர்ணன் கொடுத்த வாக்கின்படி அர்ஜுனனை தவிர வேற எந்த பாண்டவர்களையும் வதைக்க மாட்டேன் அப்படின்றதுக்காக அவங்க வேற எந்த பாண்டவர்களையுமே கொல்ல கிடையாது. போரின் 17ஆம் நாள் கர்ணன் மற்றும் இருவருமே ஒருவர் மீது ஒருவர் அம்பு மலைகளை பொழிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இவர்கள் இருவரின் ஆற்றலை கண்டு தேவர்கள் வியந்திருக்காங்க. போர்க்களத்துல அர்ஜுனன் எய்த எல்லா அம்புகளையுமே கர்ணன் எளிதா உடைச்சிருக்காரு. ஆனா அர்ஜுனன் சாதாரணமானவன் கிடையாது. தன்னுடைய அஸ்திரங்கள் மூலமா கர்ணனை நிலைக்குலைய செஞ்சிருக்காரு. அர்ஜுனன் விடக்கூடிய ஒவ்வொரு அம்புமே கர்ணனுடைய தேரை 30 அடி தூரம் தள்ளியிருக்கு. அதே சமயம் கர்ணன் எய்த அம்புகள் அர்ஜுனனுடைய தேரை 10 அடிகள் மட்டும்தான் தள்ளியிருக்கு. அர்ஜுனன் கர்ணனுடைய ரதத்தை 30 அடி தூரம் நகர்த்திய போது அமைதி காத்த ஸ்ரீ கிருஷ்ணன் கர்ணன் தங்களுடைய ரதத்தை 10 அடிக்கு தள்ளிய போது சபாஷ் கர்ணா அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. இதை பார்த்த அர்ஜுனனுக்கு தன்னை புகழாம கர்ணனை ஏன் கிருஷ்ணர் புகழ்றார் அப்படின்ற குழப்பம் கூட ஏற்பட்டிருக்கு. அர்ஜுனனுடைய குழப்பத்தை அறிந்த நாராயணனான ஸ்ரீ கிருஷ்ணர், அர்ஜுனா உன்னுடைய மனக்குழப்பம் எனக்கு நன்றாக புரியுது. நீ கர்ணனுடைய தேரை 30 அடிகள் தள்ளினாய். ஆனால் கர்ணன் நம்மளுடைய தேரை 10 அடிகள் மட்டும்தான் தள்ளியிருக்காரு. அப்படி இருந்த போதிலும் வில்லாற்றல்ல கர்ணன் தான் சிறந்தவன். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்ணனுடைய ரதத்துல கர்ணன் மட்டும்தான் இருக்கான். ஆனா உன்னுடைய ரதத்திலேயோ உன்னோடு நான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம உன்னுடைய சகோதரன் பீமன் ஆஞ்சநேயர் கிட்ட இருந்து பெற்ற வரத்தின்படி உன்னுடைய ரதத்தின் கொடியில் ஆஞ்சநேயர் வீற்றிருக்காரு. அதனால அவருடைய பலமும் எனது பலமும் சேர்ந்து உன் ரதத்தை பாதுகாக்கிறது. இருப்பினும் கர்ணன் உன்னுடைய ரதத்தை தள்ளுகிறான் என்றால் அவனின் வில்லாற்றல் பாராட்டுக்குரியதுதானே அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை கேட்ட அர்ஜுனனும் கர்ணனுடைய வீரத்தை பாராட்டியிருக்காரு. அர்ஜுனனை விட ஆற்றல் கர்ணன் கிட்ட அதிகமா இருந்த போதும் அதர்மத்தின் பக்கம் நின்றதன் காரணமா கர்ணன் போர்ல மரணம் அடைந்திருக்காரு. கர்ணனுடைய வாழ்நாள் முழுவதுமே பெற நினைச்ச அங்கீகாரம் அவனுடைய மரணத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்கு. ரதத்துல சாரதி இல்லாம தேர் சக்கரம் சேற்றில மாற்றிக்கொண்டு கற்ற வித்தைகள் எல்லாமே மறந்து போர்க்களத்துல நிற்கும் போதுதான் அர்ஜுனனால கர்ணனை கொல்ல முடியும். இதுவே அவருடைய வீரத்திற்கு கிடைத்த அங்கீகாரமா பார்க்கப்படுது. வீரம், ஆற்றல், நல்ல உள்ளம் என எல்லாமே இருந்தாலும் தவறான பாதையில பயணித்ததாலையும் தவறானவங்களுக்கு உதவியா இருந்ததாலும் தான்
மரணமே முடிவு அப்படின்றது மாவீரன் கர்ணன் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமா இருக்குங்க. வீரத்துல அர்ஜுனனை விட கர்ணன் சிறப்பானவன், அதே போல தானத்திலையும் தர்மனை விட கர்ணன் தான் சிறப்பானவன் அப்படின்னு சொல்றாங்க. வீரத்துல கர்ணன் சிறந்தவனா இல்ல அர்ஜுனன் சிறந்தவனா, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.